வந்துட்டேன் கைஸ், வந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியோ இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, சைடில் அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க. 5:30 ஆயிடுச்சு நண்பர்களே, 5:30 ஆயிடுச்சு நண்பர்களே. இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணல. ஓகே, ஸோ வாரிசு சிங்கிள் இஸ் ஆல் யுவர்ஸ். வந்துடுச்சு கைஸ், வந்துடுச்சு. வீடியோ அன்அவைலபிளா? வீடியோ ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஓகே, ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைவ். 4:49 இருக்கிறது. ஃபுல் சாங் கேட்டால் தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ லெட் சி சாங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித் கவுண்ட் டவுன். 3, 2, 1. பீஸ்ஃபுல்லாக எனக்கு கேட்க விடுங்க. போடு. நாதஸ்வரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் தியேட்டர் எதுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தாறு மாறு. செம்ம லிரிக்ஸ், ட்ரெடிஷ்னலா சூப்பரா இருக்கு. பக்கா ஹிட். இதான் நடிக்கிறேன் அந்த 1 மினிட். பயங்கரமா இருக்குங்க. கட்டமல்லி கட்டி வச்சா வட்டை கருப்பு பொட்டு வச்சா, கட்டமல்லி கட்டி வச்சா வட்டை கருப்பு பொட்டு வச்சா. ஸோ கைஸ், ரஞ்சிதமே சாங் கேட்டாச்சு ஹோம் தியேட்டரில். ஆப்வியஸ்லி என்னால் வீடியோ காட்ட முடியாது இதில், பிகாஸ் ஃபுல் சாங் ப்ளே பண்ணாலும் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும், வீடியோ ப்ளே பண்ணாலும் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அண்ட் எப்படி இருக்கு ப்ரோ சாங்னு கேட்டிங்கன்னா, என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இதை ஃபேக் பண்ணிடலாம், நான் பண்ணலை. எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் கேட்கும்போது அது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்ன்றது இருக்குது. சில சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்க கேட்க பிடிக்கும், சில சாங்ஸ் கேட்ட உடனே பிடிக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓப்பன் பண்ணும்போது அந்த பீட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு சாங் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒரு பக்கா ட்ரெடிஷ்னலாக ஒரு வில்லேஜ் ஃபோக்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சாங் பண்ணியிருக்காரு நம்ம தமன். ஸோ அந்த ப்ரோமோ பார்த்துட்டு சில ஃபியூ கமெண்ட்ஸ் வந்தது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது அவரோட சாங்ஸ்லேருந்தே காப்பி பண்ணியிருக்காரு, ஸோ சவுண்டு கிளாரிட்டியாக இல்லாது இதுன்னு. பட் இதில் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற சவுண்ட் சிலதெல்லாம் அவர் சாங்லேருந்து எடுத்திருக்காரு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அட் த சேம் டைம் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, நம்ம கொஞ்சம் ஃப்ராங்காக இருக்கணும். ஸோ ஜானி மாஸ்டர் அவர் குறியோ பார்த்தீங்கன்னா நம்ம அரபிக் குத்திலே அவர் கம்போஸ் பண்ண சில விஷயங்கள் அப்படியே ஒரு ஃப்ளேவர் இதில் தெரிஞ்சுது. பட் அதையும் தாண்டி சில ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அந்த வைவு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கு. ஸோ தியேட்டரில் இந்த ஃபுல் சாங் எப்படி செலிப்ரேஷன் இருக்க போதுன்னு தெரியல. அந்த ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடாக பாடுறாங்கல்ல அந்த லேடி வாய்ஸில், அது எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக ஒரு ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டேக்கில் ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த சிங்கிள் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் மை ரியாக்ஷன் ஃபார் த சாங் ரஞ்சிதமே. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கா, செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி இந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஹோதாஹே சாங்கும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த இருக்கிற சந்தோஷத்தில் அது இன்னும் நல்ல ஒரு ரீச் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். நான் திருப்பி இப்போ ஹெட்ஃபோன்ஸில் போட்டு ஒரு லூப் மோட்டில் அப்படியே ஸ்கூட்டியில் கேட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊர் பொறிக்கிட்டே இருந்தால் நம்ம கொஞ்சம் இன்னும் பக்காவாக ரிஜிஸ்டர் ஆகும். செம்ம ஹிட்டுங்க சாங். தட்ஸ் ஃபார் ஷுர். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. குச்சு குச்சு ஓதா ஹே அவ கண்ணை மட்டும் நான் பார்த்தாலே நட நடு ராத்திரில நான் ஏங்கி ஏங்கி தவித்தேன்.